வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் ரொம்ப பழுத்த வாழைப்பழம் இருந்ததுன்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி வாழைப்பழம் யூஸ் பண்ணி கேக் ரெசிபி செய்யலாம். அதை தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராகவே கேக் செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஓவன்லாம் யூஸ் பண்ணாமல் கேக் டின்லாம் வச்சு செய்யாமல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நான் ரெண்டு நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கேன், நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த வாழைப்பழத்துக்கு பதிலாக வேறு எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம், அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கலாம். நீங்கள் கைகளையும் நல்லா மசிச்சுக்கலாம், எந்தளவு முடியுமோ அந்தளவு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்தளவு நல்லாவே மசித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அதில் ஒரு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதோட ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை வந்து தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக இதில் ஃபஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதிலோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மசித்து வச்சுருந்த வாழைப்பழத்தை வந்து இதோட சேர்த்திக்கலாம். வாழைப்பழம் வந்து நல்லா மசியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விடுங்க. விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை நல்லா சலித்து இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு அதிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பாலையும் சேர்த்திட்டு நல்லா இது போல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு லிக்யூடு பதம் வரணும், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம எடுத்து பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா கீழே விழுகுது, நல்லா லிக்யூடாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் கேக் வந்து நல்லா நமக்கு வெந்து வரும். இப்போ நான் இன்றைக்கி கேக் டின்லலாம் நான் செய்ய போகிறதில்ல, நம்ம இட்லி தட்டிலே நம்ம கேக் செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். அதில் எல்லா குழியிலையும் வந்து நம்ம எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை ஒரு கரண்டியாக எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இட்லி தட்டிலையும் நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை அலுமினியம் இட்லி தட்டு நம்ம துணி போட்டு வேக வைப்போம்ல அதுலேயும் துணி இல்லாமல் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு குழியிலையும் நீங்கள் அதுலேயுமே சேர்த்து கேக் செய்யலாம். இப்போ எல்லா குழியிலையும் இந்த மாதிரி கேக்கை வந்து ஊற்றிக்கலாம். எல்லா குழிகளிலையும் நம்ம கேக் பேட்டர் வந்து ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ இதில் மேலே கார்னிஷ்க்காக கொஞ்சம் போல் முந்திரி கொஞ்சம் பாதாம் சேர்த்திக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் டூட்டி ஃப்ரூட்டி, செரி பழம், திராட்சை எது வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ சேர்த்திட்டு இப்போ இதை நான் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற இட்லி பாத்திரத்தில் இப்போ இந்த ஸ்டாண்டை அப்படியே நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் போல் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் கரெக்டாக இருக்கும், சூப்பராகவே வெந்து வந்துடும். இப்போ 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லாவே மேலே வெடித்து கேக் நல்லாவே வெந்து வந்திருக்குது. நீங்கள் ஒரு டூத்பிக் வச்சு இது போல் நல்லா குத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கணும். அந்த மாதிரி கிடச்சிதுன்னா கேக் வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் கேக் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குது. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுக்கும்போது சூப்பராகவே கேக் வந்து கிடச்சிரும். பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குதுல, சாப்பிட்றதுக்கும் அதேமாதிரி தான் இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பழுத்த வாழைப்பழத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் இது போல் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் கேக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வாழைப்பழத்தை வச்சு ஈஸியாக இட்லி குக்கரில் ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க, எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. நீங்கள் இதில் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவுலேயே செய்யலாம்.
வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரையிலையும் செய்யலாம். ஆனால் இது போல் ஹெல்த்தியாக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ஹெல்த்தியாக சாப்பிட்ட சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அதனால் இது போல் ஹெல்த்தியாகவே ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வேற ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.